வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நம்பிக்கையில்லா பிரேரணை 3-2 பெரும்பான்மை வாக்குகளுடன் தோற்கடிப்பு. 4வது அலையில் முதற்கட்டத்தை நெருங்கியது இலங்கை. மருத்துவர் சங்கம் எச்சரிக்கை. கருப்பு ஜூலையை நினைவு கூர்ந்து கொழும்பில் கவனயீர்ப்பு போராட்டம். வல்வெட்டுத்துறையில் தொடர்ந்து பரவும் கொரோனா, நேற்றும் 13 பேருக்கு தொற்று உறுதி. வடக்கின் பிரதம செயலாளர் நியமனத்தில் மூத்த தமிழ் அதிகாரிகள் புறக்கணிப்பு. எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பிலவிற்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை 3-2 பெரும்பான்மை வாக்குகளுடன் ஆளும் கட்சியினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை அனுமதியின்றி எரிபொருள் விலையை அதிகரித்த எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிலவுக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருந்தது. இந்த பிரேரணை மீது நேற்று முன்தினம் தொடக்கம் 2 நாள் விவாதம் இடம்பெற்று வந்தது. இந்த விவாதத்தின் முடிவில் நேற்று மாலை 5:30 மணியளவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 61 வாக்குகள் அளிக்கப்பட்ட அதேவேளை எதிராக 152 வாக்குகள் கிடைத்துள்ளன. இதனால் 91 மேலதிக வாக்குகளால் நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபேயபே வர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனைத்து உறுப்பினர்களும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்திருந்தனர். எனினும் விஜயதாச ராஜபக்ச, சமல் ராஜபக்ச ஆகியோர் சபையில் சமூகம் அளித்திருக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜேவிபி ஆகிய கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான ஹெரின் பெர்னாண்டோ, ஹேஷ விதானகே, சமீந்த விஜயசிறி ஆகியோரும் வாக்கெடுப்பின் போது சபையில் இருக்கவில்லை. இதையடுத்து நாடாளுமன்றம் August 3 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றின் 4வது அலையின் முதற்கட்டத்தை இலங்கை நெருங்கியுள்ளதாக இலங்கை மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் மருத்துவர் பத்ம குணரத்ன இதனை கூறியுள்ளார். May 20 பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பின்னர் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் சிறிய சரிவு ஏற்பட்டுள்ளதே தவிர நாம் அனைவரும் எதிர்பார்த்தபடி தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் பெரிய வீழ்ச்சி ஏற்படவில்லை. பயண கட்டுப்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் நோயாளிகளின் எண்ணிக்கையை சற்று குறைக்கவே உதவியுள்ளது. மருத்துவமனை வலையமைப்புகளிலிருந்து புறப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்டால் நாடு கொரோனாவின் 4வது அலையின் வெடிப்பை நோக்கி செல்கிறது என்பது தெளிவாகிறது. மக்கள் தொகையில் 8% தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிகளில் மட்டும் நம்பிக்கை வைப்பதன் மூலம் முன்னேற முடியாது. டெல்டா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற இந்த காலகட்டத்தில் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் 4வது அலையை தடுக்கவும் பொதுமக்களுக்கும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்தின் 38வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் நேற்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற தொனிப்பொருளில் நேற்று பிற்பகல் கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. கிறிஸ்தவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளரான அருட்தந்தி சக்திவேல் தலைமையில் கத்தோலிக்க மதகுருமார், பௌத்த பிக்குகள், சிவில் உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம், தமிழ் மற்றும் முஸ்லிம்களின் கூட்டு உரிமைகளை பாதுகாக்கவும் என்பதை வலியுறுத்தி பதாகைகளை தாங்கியிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒரு கொரோனா தொற்றாளர் உயிரிழந்துள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குருநகரைச் சேர்ந்த 75 வயதுடைய பெண்ணொருவரை நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து ஜாழ் மாவட்டத்தில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. அதேவேளை நேற்று ஜாழ்ப்பாணத்தில் 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வல்வெட்டுத்துறை தென்மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள தீருவில் குடியேற்ற திட்டப்பகுதியில் 100 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது 13 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே வல்வெட்டுத்துறை ஆதிகோவிலடி பிரதேசத்தில் சுமார் 100 வரையான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து வல்வெட்டுத்துறை வடமேற்கு கிராம அலுவலர் பிரிவு முடக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் வல்வெட்டுத்துறை ஊரிக்காடு பகுதியில் உள்ள நாவலடி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளிலும் 20-க்கும் அதிகமானோருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீருவில் பகுதியில் மேலும் 13 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். குறித்த பிரதேசத்தில் தொடர்ந்து தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வருவதால் மக்கள் மத்தியில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பிரதம செயலாளராக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேன ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் பிரதமர் செயலாளராக பணியாற்றிய பத்திநாதன் கடந்த 4வது ஓய்வு பெற்று சென்ற நிலையில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் பதவி வெற்றிடமாக காணப்பட்டது. இந்த நிலையிலேயே வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேனவை இந்த பதவிக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நியமித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மூத்த நிர்வாக அதிகாரிகள் பலர் இருந்தபோதும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வடமாகாண பிரதமர் செயலாளர் பதவிக்கு சமன் பந்துலசேன நியமிக்கப்பட்டிருப்பது பரவலான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று 23 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என
மாவட்ட தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று இனம் காணப்பட்ட 23 தொற்றாளர்களில் 11 பேர் கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலையொன்றில் பணியாற்றுவோர் என்றும் மேலும் 5 பேர் கிளிநொச்சி பொதுச்சந்தையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களில் மாத்திரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 100 பேருக்கு மேல் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் பொதுமக்களை கட்டாயம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவையற்ற பயணங்கள் ஒன்று கூடல்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மாவட்ட சுகாதார பிரிவு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மறு அறிவித்தல் வரை நீடிக்கும் என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்துகின்ற எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. கடந்த ஜூலை 10ஆம் தேதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் பின்னர் 14ஆம் தேதி தொடக்கம் மாகாணங்களுக்கு இடையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுப்படுத்தப்பட்ட பேருந்து மற்றும் தொடரூந்து சேவைகளுக்கு அனுமதிக்கப்பட்டது. எனினும் 2 நாட்களின் பின்னர் அந்த சேவைகள் அனைத்தும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த பயணத்தடை மறு அறிவித்தல் வரை நீடிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிஷால் பதியுதீனின் கொழும்பு இல்லத்தில் பணியாற்றிய டேகமவைச் சேர்ந்த சிறுமியின் மரணம் தொடர்பாக 2 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று தமிழ் உறுப்பினர்கள் பலரும் சிறுமியின் மரணத்திற்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். சிறுமியின் மரணத்துக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்கு ரிஷாத் பதியுதீன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூட்டமைப்பின் உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் சரத் வீரசேகர 2 போலீஸ் குழுக்கள் உருவாக்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். உயிரிழந்த சிறுமி தொடர்ச்சியான பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்று சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அதேவேளை சிறுமியின் மரணம் தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை அதிருப்தி வெளியிட்டுள்ள மனோ கணேசன் புதிய விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் மா அதிபரிடம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நேற்று முன்தினம் 43 கொரோனா தொற்றாளர்களின் இறப்புகள் பதிவாகி இருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 26 பேர் ஆண்கள் என்றும் 17 பேர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர்களில் 31 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றினால் ஏற்பட்டுள்ள மரணங்களின் எண்ணிக்கை 3870 உயர்ந்துள்ளது. அதேவேளை சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு நேற்றிரவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாட்டில் மேலும் 1554 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 43 பேர் வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்கள் என்றும் 1511 பேர் புதுவருட கொத்தனையைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் இதுவரை இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 287973 அதிகரித்துள்ளது. அதேவேளை சிகிச்சையில் உள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் 21318 உயர்ந்துள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசி டெல்டா வைரசிற்கு எதிராக காத்திரமாக செயற்படுவதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 21 வயதிற்கு மேற்பட்ட 323 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சினோபாம் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு 95% நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டியுள்ளது. டெல்டா வைரசுக்கு எதிராக செயல்படுவதிலும் சினோபாம் தடுப்பூசி காத்திரமாக செயல்படுகிறது. இதுபோன்ற அளவில் உள்ள நோய் எதிர்ப்பு திறன் டெல்டா வைரஸை எதிர்கொள்வதற்கு போதுமானதாகும். 2 முறை சினோபாம் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் 20-39 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக 98.9% நோய் எதிர்ப்பு திறன் காணப்படுவதுடன் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 93.3% நோய் எதிர்ப்பு திறன் காணப்படுவதாகவும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது.